நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ ரிஃப்ளெக்டர் எங்கயா போடுற? ஃபேஸ் பார்த்து கட் பண்ணியா? யோ அந்த பேபி எடுத்துட்டு வாயா. ஆ நோ சார். அப்பா ட்ரக் எடுத்துட்டு வா. அப்பா அந்த கட்டர் எடுத்துட்டு வா. யோ கட் சார் ட்ரெயின் எங்க சார் போடணும்? ஏ சென்ட்ரல் எக்மோர்லயா போடுவாங்க ட்ரெயின் போறதுக்கு, போய் போடி அங்க. யோ அந்த பேபி திருப்பி போடு. என்னாச்சு கட்டரு? யோ கட்டரு எடுத்துட்டு வானா? நே தச்ச மப்பு தெளிவே இல்லை, அது காட்டி போது முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது சார். கண்ட கடையில் சாப்பிட்டா அப்படிதான், எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு டைரக்டர் உட்காந்துருக்கேன், எனக்கு சரி சமமாக ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கான், இந்த மரியாதை இல்லாத ஃபீல்ட் ஆயிடுச்சு சார். டைரக்டர் பாரதி ராஜா சார் பண்ண வேலை, வேறு ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம்லாம் நடிக்க மாட்டான். ஏய் நீ என்ன பராசக்தி படத்துல பாதி டைலாக் பேசின மாதிரி நக்கல் விட்டு சிரிக்கிற? டைலாக் சொல்லாத, நான் யார் தெரியுமா? ஹீரோ சார். எதுல சார், ஹாலிவுட்ல ஹீரோவா சார்? இல்லை. அப்ப தமிழ் சினிமால ஹீரோவா சார்? இல்ல இல்ல. அப்ப எதுல தான் ஹீரோ? இந்த சீரியல்ல நான் தான் ஹீரோ. அதுக்கே இவ்வளவு தெனாவட்ல ஹீரோன்றியா? ஹீரோன்றியா வந்த உடனே டைரக்டர் கிட்ட இன்ன சீன் இன்ன டைலாக் என்ன கேக்குறியா? அந்த வயசான ஹீரோயின் அம்மா பின்னாடி கடல்ல போடணும் சுத்துறாய் சார். அது என் பர்சனல் விஷயம் சார், டைலாக சொல்லுங்க அப்படியே பின்னி போடுறோம் பார். பின்னி இவனுக்கு தமிழ்ல கொடுத்தா வேலைக்கு ஆகாது, தெலுங்குல கொடுத்தா அப்செட் பண்ணி ஆந்திரா காமிச்சிட வேண்டியதான் சார். உங்க டைலாக் கேட்டுங்க. ஈ பிரபஞ்சலு ஈ பூலோகலு பிரேமம் சாகுலு பருப்பே, பருப்புக்கு காவாலி நெய்யுலு, பட்டத்துக்கு காவாலி மாஞ்சா நூலுலு, அனுமார் அனுமாருக்கு பேக்கில் உந்தி பெத்த வாலுலு, ஈ ஆறுமுகத்துக்கு முன்னால உந்தி கையில வேலுலு. நூ செப்புலு ஈ பிரபஞ்சத்துலோ ஈ பூலோகத்துலோ பிரேமம் சாகுலுலு, பப்புக்கு காவாலி நெய்யுலு, பட்டத்துக்கு காவாலி மாஞ்சா நூலுலு, அனுமாருக்கு பேக்கில முந்தி பெரிய வாலுலு, இந்த ஆறுமுகத்துக்கு முன்னால முந்தி பெரிய வேலுலு. அண்ணகாரு லேதியா லேதியா என்னடா பண்ணிட்டு இருக்க? அவருக்கு செக்அப் பண்ணிட்டுறேன். அவருக்கு மஞ்சள் காமாலியா பிளட் சுகரா? செக்அப் பண்றதுக்கு கப்பு எடுத்து போட்டா டைரக்ட் ஆயிடுவியா? உன்னை எதுக்காடா ஊர்ல கூட்டு வந்தா? ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு. ஷட் அப். கூட்டத்தை கிளியர் பண்றதுக்கு அட்மாஸ்பியருக்கு ஆள் தேவைன்னா நிக்கிறதுக்கு கூட்டு வந்தேன். ஊருக்கு திரும்பி போறதுக்கு பஸ் காசு கிடையாது, டிம்பரால ட்ரிப் அடிக்கிற பைய இவன் படம் எடுக்கிறான். பாட்டம் படம் இருக்க கேமரா பார்த்துருக்கடா. ஏ எங்களுக்கு தெரியாதாக்கும், இது பெரிய இன்சல்ட்டு. டோர் இது பார், நல்லா பார்த்துக்கோ. இதோ படம் இருக்க கேமராவா? ஏன் இதில் எடுக்க முடியாதா? இதில் தான் எங்கள் பாட்டியே எங்கள் தாத்தா எடுத்தாரு, எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி எடுத்தாரு, ஏன் நேற்று எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எடுத்தாரு. சம்பா ஸ்ரீராமன் சீதேவி பயணம் எல்லாம் எடுத்துருப்பே. டே இது ஸ்டில் கேமராடா, இதில் எடுக்க முடியாதுடா. எங்கே நான் மணிரத்னம் சங்கர் ரேஞ்சுக்கு ஆயிடுவேன்னு இந்த ஆளுக்கு போங்கு காண்டு கவா என்னடா முணுமுணுக்குறா? ஏன் நல்லா காதில் விடாமா தானே சொன்ன செவிடு? டே தோலில் துண்டு போட்டேங்கிற திணை விட்டாடா, தோலில் துண்டு போட்டா டைரக்ட் ஆகிடுவியா? டீ கடையில் டம்ளர் தொடச்ச பைய தானே. என்னை பற்றி பேசு, துண்டை பற்றி பேசுனே. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. இதை ஒதுரி கீழே போட்டேன்னா மங்கா தவிளாட போடணும்னு அர்த்தம். இதே துண்டை எடுத்து சோழ போட்டேன்னா ஷேவிங் பண்ண போடணும்னு அர்த்தம். இதே துண்டை மூஞ்சி போட்டேன்னா ஃபிகர் அட்டு ஃபிகர் வருதுன்னு அர்த்தம். இதே துண்டை ஸ்டைலாக சுற்றி இப்படி போட்டேன்னா அம்சமான ஃபிகரை உசார் பண்ண போகிறேன்னு அர்த்தம். துண்டை பற்றி பேச ஒரு அருகதை வேணுண்டா, நீ சின்ன பையன். ஏன் சினிமாவில் பேசினா ஏற்றுப்பீங்க, சீரியலில் சின்ன பையன் பேசினா ஏற்றுக்க மாட்டீங்களா? சின்ன பையனாக இருந்தாலும் கவுண்டன் கவுண்டன் தாயா? கடை கூட சார் உங்கள் டைலாக் என்னென்னா சொல்லு, நான் சொல்லித்தரேன். அண்ணா இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிட்டு சொல்லிட்டு போகிறீங்க, வேலைக்கு போயிட்டு வரேன்னு. ஓகே 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 சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன் சார். வாங்க வாங்க. Action! அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். கட். என்ன சார் அறிவு இருக்கா சார்? சாரி சார், நீங்க வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுல 3 ஆட் பிரேக் கட் பண்ணி போடணும். 800 வாரம் தான் சார் முடிஞ்சிருக்கு, இன்னும் 400 வாரம் இருக்கு. நீங்க பட்டக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. இந்த பாருங்க, அப்பாட்ட வேலைக்கு சொல்றப்போ இந்த மெகா சீரியல் லெந்தா சொல்லணும். அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா.
அப்படி சொல்லணும். ஓகே சார், சாரி சார், நான் சொல்றேன் சார். இன்னோட கொஞ்சம் லெந்த் பண்ணலாம். ஆமாப்பா, கொஞ்சம் லெந்த் பண்ணிக்க. நான் லெந்த் ஆயிக்கிறேன் சார். ஆக்ஷன். அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரப்பா. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன சார், அப்பா வர அம்மா வரையா? நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன், நீங்க பாப்பீங்களா? இல்ல சார், அம்மாவுக்கு ஒரு மாடுலேஷன், அப்பாவுக்கு மாடுலேஷன் பண்ணக்கூடாதுங்க. ஒரே மாடுலேஷன் தான், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி நாய் எல்லாத்துக்கும். நாய் நாய் இல்லையா? இல்லையே சார். சரி, கண்ணாடிய பார்த்து சொல்லிட்டு வந்து. ஓகே, ஆக்ஷன். அப்பா வேலைக்கு போயிட்டு வரப்பா. நான் வேலை போயிட்டு வரம்மா. இனிமே அவன் நடிக்க வந்தான், உன்னை அடிச்சா கொண்டுடுவான். வெளில போடு. டென்ஷன் ஆகிட்டான. கேமராமேன், நீ என்ன பண்ணுங்க, அப்படியே ஹீரோட்ட போங்க. ஜூம் பண்ணுறீங்க, அப்படியே ஜூம் பேக் வாங்க. திரும்பி ஜூம் பண்ணுறீங்க, அப்படியே மெதுவாக ஜூம் பேக் வாங்க. இல்லை, நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் சார். மூஞ்சியில் லைட் இல்லை, அதை பாருங்கள் சார். நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் நோட்டை சொல்லி சொல்லுவீங்களா? அறிவு இருக்கா? சொல்லியா, என்ன டைலாக் சொல்லியா? யோ, வந்து தொலையா. ஆக்ஷன். நான் போயிட்டு வர வேலைக்கு. ஏ, கட் கட். அலைஞ்சானா இருப்ப போல இருக்க. ஹீரோயின் என்ன கட்டி பிடிக்க போறியா? புரிஞ்சுவியா? மெகா சீரியலியா? நீ போயிட்டு வரேன்னு சொல்கிறப்போ ஒரு ஒரு படியா இறங்கி வர தொடரும்னு போடுறோம். புரியுதா? புரியுது. இப்ப என்ன பண்ற, மேலே போய் முதப்படியில் நிக்கிற, ஒரு விட்டி இறங்கினோன்ன அப்படி பாக்குற, ஷாக், ஃப்ரீஸ் பண்றோம். தொடரும் அப்படின்னு போடும். புரிஞ்சுதா? புரியுது. போப்போ. ஏறும்போது வேகமா ஏறி தொலையா. ஆக்ஷன். அண்ணே, நீங்கள் ஒரு படிக்கட்டும் இறங்கும் போதும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி தொடரும் போடுறேன்றாரு, அடுத்த வாரம் எப்படி சங்கர் மாதிரி பிரம்மாண்டம் ஓப்பன் பண்ணுவாரான்னு கேளுங்க. சார், உன் ஐடியாவை அவற்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? அண்ணா, நீங்கள் படியை விட்டு இறங்கி அதிர்ச்சியோடு பார்த்தது கேலண்டரை அப்படியே ஜூம் இன் பண்ணுறோம். ஷாக்கு பார்த்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எப்படி? சூப்பர் சார். அடுத்த வாரம் எப்படி சார்? அடுத்த வாரம் நீங்கள் எத்தனை படி இறங்கி வந்தீங்களோ அதே படியை திரும்பி ஊர் படியாக ஏறுறீங்க. தொடரும் தொடரும்னு 10 எபிசோடு எடுக்கிறோம். எப்படி? எப்படியோ இந்த ஒரு சீரியலை வச்சு ஃபோர்ட் ஐகான் கார் வாங்க தான் முடிவு பண்ணிட்டேன். யோ, ஃபோர்ட் ஐகான் வாங்கினா உன்னை ஒரு ரவுண்டு கொடுக்க மாட்டேனா? இப்படி தான் அந்த ஹீரோயினுக்கும் சொன்னேன். அப்புறம் சரி, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? எனக்கு ஓகே நிச்சு. இல்லை சார், நான் எடுக்கிற சீரியலுக்கு ஓகே நிச்சு சார். அண்ணா, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி சபா.